மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற விஷயம் பறவைகளின் அழகு. நான் உங்கள் ஹசான் கோபி, நவோதயம் கல்விகத்திலிருந்து. தொடர்புகளுக்கு 0575 5 1 6 1 0. கிளியின் அழகு. ஒவ்வொரு பறவையும் இருக்குது, அந்த பறவையினுடைய அழகுகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் எங்களுக்கு பரீட்சையில் அப்படி வினாக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கிளி எந்த பறவையினுடைய அழகு அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். இது கிளியினுடைய அழகு. அழகு மீன்ஸ் சொண்டு. கழுகின் அழகு. கொக்கின் அழகு. நெட்குருவியின் அழகு. தேன்சிட்டின் அழகு. பெண்குயின் அழகு. பொது அழகு. இது ஒவ்வொரு பறவை பொதுவாக இருக்குது, அந்த சில பறவைகளுடைய அழகுகளை பார்ப்போம். பூச்சிப்பிடி அழகு. சின்ன பூச்சிப்பிடிலாம் பிடிக்க இலகுவாக இருக்கும் அந்த பறவைகளுடைய. திணையுண்ணி அழகு. திணை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குறும்பை தின்னி அழகு. குறும்பை. தேனுறிஞ்சி. தேனெல்லாம் இந்த பறவைகளுக்கு இலகுவாக குடிக்கக்கூடியதாகும், ஆகவே தேனுறிஞ்சின்னு வச்சுருக்காங்க. அந்த சொண்டு எப்படி வளைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. தேனுறிஞ்சி அழகு. மேல்வாரும் அழகு. மேல்வாரும் அழகுனா அந்த பறவை, அந்த பறவையின் இந்த பேர் வரும்போதே உங்களுக்கு அந்த விஷயம் என்ற லைன் விளங்கும் நல்லா. மேல்வாரும் அழகு. மீன்கொத்தி அழகு. பழந்தின்னி அழகு. மண்துளாவி அழகு. நீர்த்துளாவி அழகு. மரங்கொத்தி அழகு. அதே போல் இந்த மரங்கொத்தி சொண்டிருக்கு, அதுக்கு மேலே உள்ள இந்த தலைக்கு மேலே உள்ள இந்த பகுதி மட்டும் எந்த நிறம் என்று புலமை பசியில் பரீட்சையில் வந்துருச்சு கடந்த காலங்களில். அதையும் இருக்கு பார்த்துக்கலாம், சிவப்பு நிறம். ஆழத்தேடு அழகு. பிணந்தின்னி அழகு. பை அழகு. வடிப்பழகு. கொன்றுண்ணி அழகு. மைனா. அதே போல் இந்த மைனா ஒவ்வொரு பறவை இருக்குது, ஒவ்வொரு பறவையினுடைய அழகையும் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் இந்த கால்கள் பகுதி இருக்குது, அந்த கால்களினுடைய பகுதியை மட்டும் தனியாக தந்துட்டு இது எந்த பறவையினுடைய அழகு, பறவையினுடைய அழகு, அதே போல் கால் எந்த பகுதியினுடையன்னு சொல்லி கேட்கலாம். அதையும் இருக்கு பார்த்துக்கொள்ள முடியும். மைனா அதனுடைய அழகை பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் அதனுடைய பாதம் இப்படி இருக்கும் சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. கோழி அதனுடைய சொண்டு அழகுகள் எப்படி இருக்குது, அதே போல் அதனுடைய கால் எப்படி இருக்குன்னு சொல்லி கால் பகுதி மட்டும் அப்படி தந்து கேட்கலாம், அது எந்த பறவையினுடையது அப்படின்னு சொல்லி. வாத்து அதனுடைய அழகை பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் இந்த வாத்தினுடைய பாதுங்க, இந்த பாதம் கால்கள் எப்படி இருங்க, எந்த இப்போ எந்த இதால் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. அது நீந்து போகும் நீரில், அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. கிளியினுடைய அழகு ஏற்கனவே பார்த்துனாங்க, அதனுடைய கால் பகுதி எப்படி இருக்குது, அது வளைஞ்சு இப்படி பிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மரங்களை. சேவல்ட அழகு பாருங்க. சேவலின் அழகை பாருங்க. அதே போல் சேவல்ட கால் இந்த பகுதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. புறாவின் அழகை பாருங்க. அதே போல் அதனுடைய கால் பகுதியும் பார்த்துக்கொள்ளுங்க. மயில் அதனுடைய அழகை பாருங்க. அதே போல் அதனுடைய காலையும் பார்த்துக்கொள்ளுங்க. அன்னத்தினுடைய அழகையும் பாருங்க. அதே போல் அதனுடைய கால் பகுதியும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆந்தையினுடைய அழகு பாருங்க. முகத்தை மட்டும் தந்து கேட்கலாம், அதே போல் கால் பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இருவாச்சிங்கிற பறவையினுடைய அழகு பாருங்க. அதே போல் அதனுடைய கால் பகுதி பாருங்க. கருஞ்சிட்டு அதனுடைய அழகு பாருங்க. அதே போல் அதனுடைய கால்களையும் பாருங்க. காகம் அதனுடைய அழகை பாருங்க. அதே போல் அதனுடைய காகத்தினுடைய கால் பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. காடையினுடைய சொண்டு அழகு பாருங்க. அதே போல் அதனுடைய கால்களினுடைய பகுதிகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. கிவியினுடைய அழகை பாருங்க. அதே போல் அதனுடைய கால் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.